ஆவியானவரே அந்த தாவீது அரசு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த பொழுது புதுப்பிக்கும் ஆவியை நீ தர வேண்டுமாய் உரிதரும் ஆவியிலிருந்து எடுத்துட வேண்டாம் என்று சொல்லி உமது பிரசன்னத்தை அவர் வேண்டியதை போல இதோ அந்த வேளையிலே பாவிகளாக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டுமாய் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய கல்லான இதயத்தை நீரே இந்த வேளையிலே கனிவுள்ள இதயமாக மாற்ற வேண்டுமாய். ஆவியானவரே எங்களுடைய பாவத்தை நீ சுட்டி காட்டுகிறாக. எங்களுடைய பாவத்தை நாங்கள் பகுத்தறிய நல்லது தீயதை பகுத்தறிய நீரே எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமா. உயிருள்ள ஆவியானவரே இந்த வேலையில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். அவரை பாவப்படுத்தி அறிய தேவையான உடைய தூய் ஆவியின் கனிகளை கொடைகளை எங்களுக்கு தந்து நீரே எங்கள் பிரசனத்தால் நிரப்ப வேண்டுமா. இந்த வேலையிலே நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையா என்னை நீரத்து ஆளுவே செய்யும் வாரும் தூய ஆவி. இணைந்து பாடுவோம். வாரும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். மீண்டும் உணர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொள்வீராக. உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். எம்மை ஆளுகை செய்யும். இயேசுக்கு புகழ். இயேசுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, 40 மணி நேர ஆராதனை வழியாக நம்மை படைத்து இந்நாள் வரை நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிருள்ள இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இந்த வேளையிலே பெண்ணீர் அப்ப வடிவிலே இருந்து உயிருள்ள பிரசன்னமாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவை உற்று பார்ப்போம். அவரை நோக்கி அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றம் குறைகளும் எல்லாம் அணைத்து பார்த்து, தாவீதின் மகனே நீரே என்னுடைய குற்றங்களை என்னுடைய பலவீனங்களை நீரே மன்னிப்பீராக என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நாம் எப்பொழுது இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாம் மனமாறுகிறோமோ, நமது பழைய வாழ்வை விட்டுவிட்டு பாவ வாழ்வை விட்டுவிட்டு தீய வாழ்வை விட்டுவிட்டு உயிருள்ள இறைவனை பற்றி பிடிக்கிறோமோ, அப்பொழுது ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுகிறோம். அவருடைய இரக்கத்தை நிறைவாக பெறுகிறோம். மன்னிப்பை நிறைவாக பெறுகிறோம். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த ஒவ்வொரு வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ஏற்கனவே தெரியும் பல நேரங்களில் நம்ம மறைவுரைகளை கேட்டிருப்போம், பல சிந்தனை வழியாக நாம் தியானித்திருப்போம். ஆனால் இந்த ஒவ்வொரு அருள் அடையாளத்திற்கு எண்ணற்ற வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் உண்டு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பல நேரங்களில் அனுபவிச்சிருக்கேன். நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். மறைவுரையின் போது நான் ஒரு குருவாக நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னை பலப்படுத்தியது அந்த ஒவ்வொரு அருள் அடையாளம் தான். ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஒரு முறையாவது ஒவ்வொரு வழிபாட்டிலே பங்கெடுத்து அந்த ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்ற அந்த ஒரு ஆற்றல் தான் என்னை பல முறை பலப்படுத்தியது. என்னுடைய அழைத்தல் வாழ்விலே நிலைத்திருப்பதற்கு என்னை பலப்படுத்தியது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலும் நாம் வாழ்கின்ற அந்த கிறிஸ்துவ வாழ்விலும் நாம் உயிரோட்டம் உள்ள வாழ்வு வாழ சான்றுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு அருள் அடையாளத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். கல்லான இதயத்தை கலைந்துவிட்டு கனிவுள்ள இதயமாக நாம் மாற வேண்டும். எனவே இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களில் ஒவ்வொன்றையும் நற்குணை பிரசன்னத்தின் முன்பாக
தியானித்து பார்த்து அதற்காக மன வருந்துவோம். பல நேரங்களில் பாவ சங்கீர்த்தனம் சொன்ன உடனே நம்ம வந்து அதனுடைய முழு அர்த்தம் தெரியாம நம்ம பல நேரங்களில் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அதனால ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற சிந்தனையின் வழியாக பகிர்ந்து கொள்ளலாம், யதார்த்தமாக பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பாவசிக்கை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படிநிலை இருக்கு. மறைக்கலையாசெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க பிள்ளைங்களுக்கு. என்ன குருவானவர் போகிறதுக்கு முன்னாடி, குருவானவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும். எல்லா கோயிலையும் அக்குரணி ஆண்டவர் இருப்பார், இல்லைன்னா ஒரு பாடோட சிறுவர் இருக்குங்களா. அப்போ நீங்கள் பாவமணி போகிறதுக்கு முன்னாடி அங்கே உற்று நோக்க வேண்டும். அக்குரணி ஆண்டவரையோ அல்லது பாடு நமக்காக பாடுகள் பட்ட ஆண்டவர் இயேசுடைய அந்த பாடுபட சிலுவையை உற்று பார்த்து நம்முடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்க்க வேண்டும். பத்து கட்டளை கடவுள் எத்தனை கட்டளை கொடுத்தாரு? எத்தனை கட்டளை கொடுத்தாரு? பத்து கட்டளை. பத்து கட்டளை ஒவ்வொன்றை நினைச்சு பார்க்கணும். நம்ம செஞ்சமா, மீறி இருக்கிறோமா? அவன் ஒவ்வொன்றை நினைத்து பார்த்து தியானித்து அதை மீறி இருந்தோம் அப்படின்னா அது பாவம். அதற்காக மனவருந்த வேண்டும். ஆண்டவரே, நான் நீ தந்த கட்டளையை மீறி இருக்கிறேன், எனவே அவற்றிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி அந்த உயிருள்ள நற்குரனை பிரசனத்துக்கு முன்பாக நினைச்சுக்கணும். உண்மையான உள்ளத்தோடு, உண்மையான உள்ளத்தோடு நாம் மனம் வருந்த வேண்டும். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. நாம் மனம் வருந்த வேண்டும். மனம் வருந்தின பிறகு இனிமே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்யணும்? உறுதி எடுக்க வேண்டும். அதே போல திருச்செவியினுடைய உழுக்கிற மத்த எத்தனை இருக்கு? ஆறா ஏழா? ஏழா ஆறு. திருவிழிச்சாலும் தான் ஏழு, புரிஞ்சுங்களா? திருச்செவியினுடைய ஒழுங்குகள் எத்தனை இருக்கு? ஆறு. இந்த ஆறு அந்த கட்டளைகளும், அந்த ஆளு ஆறு ஒழுங்குமுறைகளும் நம்மை சிறந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்கு ஒரு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஒரு பொக்கேஷன் தான் அந்த ஆறு ஒழுங்குமுறைகள். இவற்றை மீறினாலும் என்னதுதான்? கடவுள் முன்பாக பாவம் தான். இப்ப ஆண்டவர் தந்த பத்து கட்டளையும் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து அதிலிருந்து மீறி இருக்கிறோமா, அந்த கட்டளையை மீறி இருக்கிறோமா, நாம கடவுள் கட்டளை மீறி பாவம் செஞ்சிருக்கிறோமா சொல்லிட்டு நினைச்சோம். நற்குரணை பிரசனத்துக்கு முன்பாக நாம் நினைத்து பார்த்து மனம் வருந்த வேண்டும். இனிமேல் இதை செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிறத வந்து நினைச்சு பார்த்து மனம் வருந்த வேண்டும். அதே போல அந்த திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளை நினைத்து பார்த்து நாம் மனம் வருந்த வேண்டும். மனம் மாறி மனம் வருந்தி நான் கடவுளுடைய மன்னிப்பை பெற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உறுதி எடுத்த பிறகுதான் எங்க போனோம்? எங்க போன? பாவ சங்கீர்த்தனத்துக்கு போனோம். அங்க யார் உட்கார்ந்துருக்கா? யார் உட்கார்ந்துருக்கா? இயேசு புகழ். இயேசு உட்கார்ந்துருந்தா இயேசு போல் சொல்லுங்க. அங்கே வந்து ஒரு சாரா சாமியார் உட்கார்ந்துருக்காரு, அந்த திருவிழா இயேசு போல் சொல்லுங்க. இப்ப தெளிவா இருக்கு அப்படித்தானே? அப்ப ஒவ்வொரு குருவானவரும் யாருடைய பிரதிநிதியாக இருக்கிறார்? இயேசுனுடைய பிரதிநிதியாக. அங்க போயிட்டு நம்ம பங்கு சாமியார் உட்கார்ந்துருக்காரு, நம்ம நல்லா தெரியுமே, நம்மளை தப்பானுச்சுக்கிறாரோ, நம்ம உதவி சாமியார் இருக்காரு, நம்ம நல்லா பேசுவாரு, தப்பானுச்சுக்கிறாரோ, நம்ம பாமன் சாமி வந்திருக்காரு, நல்லா பேசுவாரு, தப்பானுச்சுக்கிறாரோ. தயவு செய்து அந்த ஒரு மனநிலையை வச்சுக்கிறதே ஒரு பாவம் புரியுதுங்களா? அவர் யார் சார்பாக செயல்படுகிறார்கள்? ஆண்டவர் இயேசுனுடைய சார்பாக, இயேசுனுடைய பிரதிநிதியாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அங்க போய் பாவத்தை அறிக்கிறது யார்கிட்ட அறிக்கிறீங்க? இயேசுவிடம் அறிக்கை எடுக்கிறீர்கள். அப்ப பாவத்தை அறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். பல நேரங்களில் என்ன செய்யறோம் அப்படின்னா, சரி இந்த பாவத்தை சொன்னா நல்லா இருக்கு, சொல்ற மாதிரி இந்த பாவத்தை சொல்ல வேணும், தப்பா அணைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? சொல்ல வேண்டிய பாவத்தை, சொல்ல முடிஞ்ச பாவத்தை மட்டும் சொல்றது, புரிஞ்சுங்களா? சொல்ல என்னத்தை சொன்னா நல்லா இருக்காது, தப்பா அனுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பாவத்தை வந்து சொல்லாம இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாமே நம்மகிட்ட வந்து அதிகமா நம்ம கையில வந்து புலங்குறது எது? நம்ம அதிகமா பைபிள் புலங்குதா, வேற எதுவும் புலங்குதா? எது அதிகமா புலங்குறது? செல்லு, செல்லு, புரியுதுங்களா? அந்த இதுல வந்து ஒரு பத்து வீடியோ இருக்கு, புரியுதா? பத்து வீடியோ இருக்கு. இப்ப பத்து வீடியோல வந்து சரி இந்த வீடியோ டெலிட் பண்ண விரும்புறீங்க அப்படிதானே? இப்போ ஒரு அஞ்சு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் முடிச்சுனா எத்தனை வீடியோ டெலிட் ஆகும்? எத்தனை டெலிட் ஆகும்? எத்தனை இருக்கு செல்ல? அதே மாதிரி நீங்கள் கடவுளுடைய மன்னிப்பை, அவருடைய இரக்கத்தை முழுமையாக பெற வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்யணும்? எல்லா பாவத்தையும், எல்லா பாவத்தையும்
மனசுல எதெல்லாம் உங்க நினைவுக்கு வருதோ அந்த பாவத்தை எல்லாத்தையும், எதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அருளை பெறுவதற்கு தடையாக இருக்குதோ அந்த பாவம் முழுவதும் என்ன செய்யணும், தியானிச்சு பார்த்து அதற்கா மன வருந்தி முழுமையாக ஆண்டவர் இயேசுவுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய அந்த குருவானவரிடம் நாம் சொல்ல வேண்டும். புரிஞ்சுங்களா? நீங்க ரெண்டு பாவத்தை விட்டுட்டு ஒரு எட்டு பாவத்தை சொல்லுவீங்க, அந்த ரெண்டு பாவம் வந்து அப்படியேதான் இருக்கு, டெலிட் ஆக. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. அப்ப முழுமையான மன்னிப்பை, முழுமையான ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுமையாக அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். எல்லா பாவத்தையும் முழுமையாக நாம் சொல்ல வேண்டும். சொன்ன பிறகு சொன்ன பாவத்திற்காகவும் சொல்ல மறந்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பல நேரங்கள்ல சொல்ல மறந்தோம், மனசுனாவே யாவும் மறந்து உள்ளவங்க. இப்ப நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருப்போம், நம்ம வந்து சொல்ல மறந்துருக்கலாம், இல்லது இது பாவமே தெரியாம கூட இருக்கலாம், அப்படிதானே? அப்ப அந்த இதுக்கு என்ன செய்யலாம், சொல்ல மறந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லலாம். புரியுதா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இது பாவம் தெரிஞ்சது, பாவம் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே அந்த லிஸ்ட சேர்க்க முடியாது. சொன்ன மறந்த பாவம் லிஸ்ட சேர்க்க முடியாது, உங்க பாவம் டெலிட் ஆகாது. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. எனவே நீங்கள் முழுவதுமாக விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறணும் அப்படின்னா எதெல்லாம் உள்ளத குத்தும், நீங்க வந்து உண்மையிலேயே நம்ம பாவத்தை நினைச்சு நம்ம வந்து மனம் மாறணும்னா கர்த்தருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்துல இல்ல பாடுபட்ட சிறுவைக்கு முன்னாடி நம்ம போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா உள்ளத்தை குத்தும், இது பாவம், இது சொல்லு, இதுல இருந்து மனம் மாறு, இதுல இருந்து விடுதலை பெறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உள்ளத்தை குத்தும். அப்படிப்பட்ட பாவத்தை மறைக்காமல் குருவானிடம் சொல்ல பிறகு சொன்ன பாவத்திற்காகவும் சொல்ல மறந்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், சொல்லணும். அப்ப குருவான நினைச்சுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, அப்படித்தானே? அறிவுரை சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு உங்களை வழிகாட்டுவாங்க. ஆண்டவருடைய பேரால இறைவாக்கின் ஒளியில உங்களை வழிகாட்டுவாங்க. வழிகாட்டின பிறகு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க, உன்னை இறைவாட்ட சொல்லு, இல்ல ஒரு மூணு அறிவுரை சொல்லு, இல்ல ஏதாவது வந்து ஒரு நாம பத்தி சொல்லு, ஏதாவது பரிந்துரை சொல்லுவாங்க, பரிகாரமா சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் நினைச்சுன்னு எப்ப நிறைவேற்றணும், எப்ப நிறைவேற்றணும், உடனே முடிஞ்ச பிறகு உடனே நிறைவேற்றணும். எங்க வீட்டுல சோறாக்கிட்டு இருக்கோம், குழம்பு வச்சுட்டு இருக்கோம், அதை இறக்கி வச்சுட்டு நிறைவேற்றுவோம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? உடனே உடனே குருவானவரிடம் சென்ற பிறகு உடனே நற்குணி ஆண்டவர் பிரசனத்துக்கு முன்னாடியோ அல்லது திருச்சிலுவைக்கு முன்பாகவோ என்ன செய்யணும், போய் அந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு குருவானவர் பரிகாரத்தை சொன்ன பிறகு என்ன செய்வாரு, மனதுயர் மன்றாட்டு சொல்லுங்க. பழைய காலத்தில் நினைச்சிருவீங்க சர்வீஸ்வரா சாமி அப்படின்னு சொல்லி, இப்போ உள்ள எங்களை மாதிரி இளைஞர்கள் நினைச்சிருவீங்க, என் இறைவனாகிய தந்தையே. இளைஞர்லாம் சொல்லுங்க, இயேசு புகழ். இளைஞராக இருக்கிறவங்க யாரெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறோம் அவ்வளோ இயேசு பிடிச்சி சொல்லுங்க. இனிமே செய்யப்படுறவங்களாம் இயேசு பிடிச்சி சொல்லுங்க, இயேசு பிடிச்சி சொல்லுங்க. இப்போ இனிமேல் பாவம் செய்ய மாட்டீங்களா, செய்வீங்கல்ல? ஓகே. அந்த என் இறைவனாகிய தந்தையே என்கிற ஜபத்தை சொல்லணும். சொன்ன பிறகு குருவானவர் மன்னிக்க கூடிய அருள்பொழி ஜபத்தை நினைச்சுவாங்க, உங்களுடைய தலை மீது வலதுகரத்தை நீட்டி சொல்லுவாங்க. சொன்ன பிறகு தந்தை மகன் துரியான் நானும் பாவத்தை கழுவுறேன் சொன்ன பிறகு தான் உங்களுடைய பாவமானது முழுமையாக மன்னிக்கப்படுகிறது. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா தெரியாது, அப்படித்தானே? எல்லாமே தெரியும் ஆனா தெரியாது. பல நேரங்களில் மேலோட்டமாக நாம் இந்த அருள் அடையாளத்தை நாம் பயன்படுத்துகிற உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச ஏழு அருள் அடையாளத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அருள் அடையாளம் தெரியுமா, பாவம் செஞ்சிருந்தேன். அதை பற்றி பேசுறதுனால இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஆற்றலும் வல்லமை உண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எப்போ நம்முடைய பாவத்தை நினைச்சு பார்த்து நம்ம போய் அறிக்கையிட தயாராக இருக்கிறோமோ அப்பயே நம்ம மனமாற தொடங்கிட்டோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. உலங்கால் படிவிட்டு குருவானவருக்கு முன்பாக தந்தையேன ஒரு பாவியனை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை நினைச்சு பார்த்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிட தொடங்கிட்ட அந்த கணம், அந்த நிமிடம் நம்ம மனமாற தொடங்கிட்டோம், நம்ம மீட்பு நோக்கி பயணிக்க தொடங்கிட்டோம், நிறைவாழ்வை நோக்கி நம்ம பயணிக்க தொடங்கிட்டோம், நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள நாம் தயாராக ஆயிட்டோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான வாய்ப்பு. புரிஞ்சுங்களா? பல இடங்கள்ல நகர் வாரியாக ஒவ்வொரு வழிபாட்டில் பங்கெடுத்தாலும்
பங்கு அளவுல இந்த பத்து மணில இருந்து இந்த ஒரு மணி வரைக்கும் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க, நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த, நம்முடைய உடலை தூய ஆவியாருடைய ஆலயமாக மாற்றிட இந்த ஒவ்வொரு வழிபாடு நமக்கு இந்த அருட்சாதனம் நமக்கு கொடையாக இருக்கிறது. நான் குருவாக ஒரு ஆண்டுக்கு முடிக்க போறேன். இந்த ஏப்ரல் 12 வந்துச்சுன்னா ஒரு வருஷம் சாமியார் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் அதிகமா நான் வந்து ரொம்ப அதிகமா வந்து நம்ம மனசுல ரொம்ப ஒரு ஆனந்தத்தையும் ஒரு நிறைவையும் எனக்கு கொடுத்தது எது அப்படின்னா ஒப்புரு வழிபாடு. கிட்டத்தட்ட தவக்காலம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு ஏரியாவா போய் அந்த கெபியில வந்து ஒப்புரு வழிபாடு நடத்தும் போது எனக்கு உண்மையிலே ஒவ்வொரு கெபிக்கு போயிட்டு வரும்போது ஒரு வகையான மன நிறைவு தூங்கும் போது ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு தூங்குவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய வழியாக தகுதியற்ற என்னை அருள்பொழிவு செஞ்சு குருவானவராக அருள்பொழிவு செஞ்சு என் வழியாக என்னுடைய ஆன்மாவை மீட்டிருக்கிறீரே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுக்குள் சொல்லுங்க, இயேசுக்குள். எனவே அந்த ஒரு ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த ஒவ்வொரு வழிபாட்டுல அந்த ஆற்றல் இருக்கிறது. எனவே அன்புடைய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். புரிஞ்சுங்களா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். நாம் தூய உள்ளதோடு நாம் இருக்கின்ற பொழுது நாம் யாரை காண முடியும்? இயேசுவை காண முடியும், இயேசுவை காண முடியும். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோ, ஏனெனில் அவர்கள் யாரை காண்பார்கள்? கடவுளை காண்பார்கள் என்று சொல்லி மத்தை நெஞ்சு அதிக 5:8 நாம் வாசிக்கிறோம். மோசே ஆண்டவர் அழைச்சார் அப்படித்தானே? ஏற்கனவே மறைவுகளில் நம்ம தியானிச்சிருக்கோம். இருந்தாலும் மறுபடிக்கும் மேற்கோள் காட்ட ஒரு மோசே ஆண்டவர் அழைக்கும் போது அவர் ஒரு பாவியாக இருந்தார், ஒரு கொலைகாரர், எகிப்தியனை கொண்ட ஒரு கொலைகாரர். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு நெருப்பு வடிவில் அவர் வந்து அழைக்கும் போது அவரால் பார்க்க முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மிதியடியை கலட்சி விட்டு வா. அடுத்த மிதியடிகள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? மிதியடி என்னது? பாவம், தீய வாழ்வு, தீய பழக்க வழக்கம், தீய சிந்தனைகள், மாய கவர்ச்சிகள், உடல் சார்ந்த இச்சைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடையாள முறையாக அவர் இந்த காலனியை கலட்டி விட்டு வா என்று சொல்கிறார் இயேசு குருவர். அதே மோசே எப்படி கடவுள்கிட்ட பேசுறாரா? ஒரு நண்பரை போல முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறார் இயேசு குருவர். முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறார். எப்படி அவரால் முடிஞ்சு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவருடைய உள்ளம், தூய உள்ளம். ஒரு கட்டத்தில் அவர் பாவியா இருந்தாரு, கொலைக்காரரா இருந்தாரு, கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சாரு, உலகம் சார்ந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை, கடவுளுடைய அழைப்பை உணர்ந்த பிறகு கடவுளுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். கடவுளுடைய அந்த விடுதலை பணியை முழுமையாக செய்தார். கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக அனைத்தையும் செய்தார். எனவே கடவுள் அவருடைய வாழ்வை, அவருடைய ஆன்மாவை உயர்த்தினார். எனவேதான் ஒரு நண்பரை போல முகத்துக்கு முகம் மோசையால் பேசப்படுகிறது. இயேசுக்கு புகழ். தூங்குறவங்க இயேசுக்கு புகழ், முழிச்சிருக்கிறவங்க இயேசுக்கு புகழ், முழிச்சிருக்கிறவங்க இயேசுக்கு புகழ், தூங்க போறவர்கள் வெரி குட், அலர்ட்டா இருக்கீங்க. எனவே முகத்துக்கு முகமாக பேசினார் என்றால் நாமும் இந்த நற்குறனை ஆண்டவரை முகத்துக்கு முகமாக பேசி அவருடைய இறை பிரசனத்தை, வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். அதற்கு ஒரே வழி என்னது? என்னது? ஒவ்வொரு அருள் அடையாளம் மட்டும்தான் நமக்கு ஆண்டவருடைய பிரசனத்தை முழுமையாக பெறுவதற்கு உதவியாக இருக்கும். ஆண்டவரை நேருக்கு நேராக எவ்வாறு மோசே ஒரு நண்பரை போல முகத்துக்கு முகம் சந்தித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாரோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய, கடவுளுடைய பிரசன்னத்தை முகத்துக்கு முகமாக பார்த்து உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு வருடையாளத்திலே நம்முடைய குற்றம், குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாம் மன்னிப்பு பெறுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய உள்ளமாக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை பெறக்கூடிய உள்ளமாக மாறும். எனவே இந்த வேளையிலே நான் குழந்தால் படியிட்டு நம்பிக்கையோடு ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி இந்த வேளையிலே ஆண்டவருடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த பாடலை கடவுள் என் வழியாக நான் இடைக்காட்டவர்களை பணி செய்த பொழுது என் வழியாக, என் வழியாக அவர் எழுதிய அந்த இரக்கத்தின் இறுதி ஆண்டவர் என்ற பாடலை உங்களோடு இணைந்து பாடி நம்முடைய பாவத்திற்காக மனதிறந்த நம்மையை கையளிப்போம்.
ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் முழுமையாக ஸ்தோத்திப்போம். இரக்கத்தினிருதய ஆண்டவரே உந்தன்னருளை பொழிந்திடுமே. இரக்கத்தினிருதய ஆண்டவரே உந்தன்னருளை சொல்லிடுமே. செங்கல் சுமைகளை போக்கிடுமே, எங்கள் பாவங்களை கழுவிடுமே. எங்கள் சுமைகளை போக்கிடுமே, எங்கள் பாவங்களை கழுவிடுமே. வரமருள்வாய் வரமருள்வாய் இயேசுவின் இருதயமே. வரமருள்வாய் வரமருள்வாய் இயேசுவின் இருதயமே. இரக்கத்தினிருதய ஆண்டவரே உந்தன்னருளை பொழிந்திடுமே. குழந்தை வரம் பெற நோய் நோடி நீங்கிட உம் பாதம் வந்தோமையா. குழந்தை வரம் பெற நோய் நோடி நீங்கிட உம் பாதம் வந்தோமையா. கடல் தோழி பெருகிட விவசாயம் செலுத்திட உம்மாசி தாருமையா. கடல் தோளில் பெருகிட விவசாயம் செலுத்திட உம்மாசி தாருமையா. இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவாய். இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவாய். பரமருள்வாய் பரமருள்வாய் இயேசுவின் இருதயமே. பரமருள்வாய் பரமருள்வாய் இயேசுவின் இருதயமே. இரக்கத்தின் இருதய ஆண்டவரே உந்தன்னருளை பொழிந்திடுமே. நீரோடு நடப்பட்ட மரங்களோடு நம் வாழ்வை செழிக்க செய்ய வேண்டுமாய். இதோ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே நீரோடு நடப்பட்ட மரங்களோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு தூய வாழ்வை நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும். அதே போல சக்கேறி மனமாறி அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகி ஆபிரகாமின் மகன் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவால் அவர் வாழ்த்து பெற்றதை போல நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனமாறி ஆண்டவருடைய மன்னிப்பை அவர் தருகிற ஆசீர்வாதத்தை அவர் தருகிற பேர் ஆனந்தத்தை இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக பெற்றிட இதோ தொடர்ந்து இந்த பாடல் வழியாக நாம் நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்துவோம். Thank you.
நீரோடையோரம் நடப்பட்ட மரபோ என் வாழ்வை செழிக்க செய்வார். நீரோடையோரம் நடப்பட்ட மரபோ என் வாழ்வை செழிக்க செய்வார். சக்கேயு போல மனமார இயேசுவே என்னுள்ளம் வந்திடுவார். சக்கேயு போல மனமார இயேசுவே என்னுள்ளம் வந்திடுவார். இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவார். தேவனே ஆறுதல் தந்திடுவார்த்தேவனே ஆறுதல் தந்திடுவார். விடுவாங்க இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவார். வரமருள்வாய் இயேசுவேருதயமேனது பாடுவோம். வரமருள்வாய் வரமருள்வாய் இயேசுவேருதயமே. இரக்கத்தினிருதய ஆண்டவரே உந்தன்னருளை பொழிந்திருமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நடைக்காட்டுவர்களை பணி செய்த பொழுது இந்த பாடலை ஒரே நாளிலே வல்லமையோடு எழுதுவதற்கு இசையமைப்பதற்கு ஆண்டவர் எனக்கு வழிகாட்டினார். அவர் என் வழியாக செயல்பட்டு எண்ணற்ற மக்களுடைய எதிர்பார்ப்புகள், கண்ணீர்கள், கவலைகள், மன விரக்திகள், மன உளைச்சல் எல்லாவற்றையும் பார்த்து அதை கண்டு அவருடைய மனவேதனையை உணர்ந்தவனாக ஆண்டவர் ஜெபித்த பொழுது இவர் என்னோடு இருந்து இந்த பாடலை எழுதினார். இரக்கத்தின் இறைவனாக இருந்து இந்த உயிருள்ள இறைவன் நம் ஒவ்வொருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒவ்வொருடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்ற தன் வாழ்வையே சிலுவையிலே கல்வாரி பலியாக தந்திருக்கிறார். மீண்டும் அந்த பாடலை நம்பிக்கையோடு உணர்ந்து கரங்களை தட்டி நாம் இணைந்து நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். இரக்கத்தினிருதய ஆண்டவரே உந்தன்னருளை பொழிந்திடுவே. இரக்கத்தினிருதய ஆண்டவரே உந்தன்னருளை பொழிந்திடுவே. உந்தன் சுமைகளை போக்கிடுமே, எந்த பாவங்களை கழுவிடுமே. வருமருள்வாய் வருமருள்வாய் இயேசுவே. நம்பிக்கையான உள்ளத்தோடு இணைந்து பாடுவோம். வருமருள்வாய் வருமருள்வாய் இயேசுவே ஹிருதயமே. இரக்கத்தினிரு ஹய குழந்தை வரம் பெற நோய் நொடி நீங்கிட உம் பாதம் வந்தோமையா. குழந்தை வரம் பெற நோய் நொடி நீங்கி உம் பாதம் வந்தோமையா. தொழில் வளம்
பெருகிட விவசாயம் செலுத்திட உம்மாசி தாருமையா தொழில் வளம் பெருகிட விவசாயம் செலுத்திட உம்மாசி தாருமையா இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவாய் இரக்கத்தின் தேவனே இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவாய் பரமருள்வாய் பரமருள்வாய் இயேசுவே நீரோடு நடப்பட்ட மரங்களோட நம்முடைய வாழ்வை செழிக்க செய்ய சக்கையை போல மனமாற்ற வாழ்வு நிலைத்திருக்க இந்த உயிரோடு நற்குறனை ஆண்டவிடும் நம்மையை முழுமையாக ஒப்புக் கொடுத்து மன்றாடும் நீரோடையோரம் நடப்பட்ட மரங்கோ என் வாழ்வை செழிக்க செய்வார் நீரோடையோரம் நடப்பட்ட மரபோ என் வாழ்வை செழிக்க செய்வார் சக்கேயு போல மனமாற இயேசுவே என் உள்ளம் வந்திடுவார் சக்கேயு போல மனமாற இயேசுவே என் உள்ளம் வந்திடுவார் இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவாய் இரக்கத்தின் தேவனே ஆறுதல் தந்திடுவாய் பரமருள்வாய் பரமருள்வாய் இயேசுவின் இருதயமே பரமருள்வாய் பரமருள்வாய் இயேசுவின் இருதயமே இரக்கத்தின் இருதய ஆண்டவரே உந்தன் அருளை பொழிடுமே உயிருள்ள ஆண்டவரை அமர்ந்தவாறு சற்று நிமிடம் மௌனமாக நம்முடைய பாவத்தை கடந்து வந்த பாதையை இணைத்து பார்த்து தாவீதின் மகனே உயிருள் நற்கொண்டை ஆண்டவரே இரக்கத்தின் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆண்டவரே என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கும் ஆண்டவரே நற்கொருணை ஆண்டவரே அன்பு நிறைந்த ஆண்டவரே மன்னிப்பின் மாமுனியே நீரே எங்களுடைய குற்ற முறைகளெல்லாம் மன்னிப்பீராக எங்களுடைய விளவனைகளெல்லாம் மன்னிப்பீராக என்னுடைய குற்றங்களையெல்லாம் மன்னிப்பீராக என்று சொல்லி மௌனமாக அந்த வேலையிலே உயிருள்ள ஆண்டவரை உற்று பார்த்து நாம் மன்னிப்பு கேட்போம். ஒரு சில நிமிடங்கள், ஒரு 3 நிமிடம் இந்த உயிருள்ள ஆண்டவரை உயிருள்ள பிரசன்னத்தை உற்று பார்ப்போம். தேவையற்ற பிராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் இந்த வேலையிலே நாம் பாவத்திற்காக நம்முடைய புனித வாழ்வுக்காக வேலையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவே, பிரியமுள்ளவர்களே, கடவுள் இரக்கமானவர், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர் என்பதை இந்த பாடல் வழியாக நாம் உணர்ந்திருக்கிறோம். கடவுள் எந்த அளவுக்கு இரக்கமானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், கடவுள் உலகத்தை படைச்சதிலிருந்து இந்த நொடி பொழுது வரை யோசிச்சு பாருங்க, எத்தனையோ முறை மனிதர்களாகி நாம் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றாலும், கடவுளுக்கு எதிராக அருவறுப்பான பாவங்களை செய்தாலும், கடவுளுக்கு எதிராக கட்டளைகளுக்கு எதிராக நாம் அதிகமாக நம்முடைய செயல்பாட்டை நாம் வாழ்ந்தாலும், பல நேரங்களிலே கடவுள் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஓமை உதாரணம் என்ன அப்படின்னா, ஊதாரி மைந்தன் ஓமை. ஊதாரி மைந்தன் ஓமை யோசிச்சு பாருங்களேன், அந்த ஓமை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அடிக்கடி ஒவ்வொரு வழிபாட்டை நான் வந்து சிந்திக்கின்ற பொழுது, பாவ மன்னிப்பை பற்றி, கடவுளை இரக்கத்தை பற்றி யோசிக்கின்ற பொழுது, எனக்கு இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமை தான் அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா, ஊதாரி மைந்தனுடைய ஓமையை பாருங்களேன், ரெண்டு பசங்க, அதுல ஒரு பையன் வந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாப்ப, போயிட்டு அவன் மனமோட பூக்களை வாழ்ந்துட்டு, ஊதாரித்தனமா வாழ்ந்துட்டு, இந்த உலக சார்ந்த இச்சைகளுக்கும் உலக சார்ந்த மாய கவர்ச்சிகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே செலவிட்ட பிறகு, ஒரு கட்டத்தில் சோத்து கூட வழியில்லாத நிலை, சோத்து கூட வழியில்லாத நிலை, இப்ப பன்றி மைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அவன் உணர்றான், நான் வந்து தந்தையிட்டு போவேன், கடவுளுக்கும் எதிராக உனக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, நான் உங்களுடைய மகன் என சொல்லப்பட தகுதியற்றவன், ஊழியர் ஒருவராக நீ ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் கேட்பேன் அப்படின்ட்டு மனம் வருந்தியவராய், மனம் வந்து வருந்தியவராக தந்தையிடம் சொல்கிறார். இது வந்து நம்முடைய பாட்டு, இதுவரைக்கும் உள்ள நிகழ்வு நம்முடைய பாட்டு. நாமும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், அந்த செல்வங்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அருளை பெற்றிருக்கிறோம், கடவுளுடைய இரக்கத்தை முழுவதாக பெற்றிருக்கிறோம், கடவுளுடைய மன்னிப்பை முழுவாக பெற்றிருக்கிறோம், எல்லா வகையான தூயாளனுடைய குடைகளின் கனிகளையும் திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம், திருமுழுக்கின் வழியாக நாம் புது படைப்பாக மாறியிருக்கிறோம், ஜென்ம பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு தூய ஆவியினுடைய ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் அவருடைய அந்த ஆற்றலை, அவர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை, அவர் தந்த அந்த அருளை, அவர் தந்த அந்த இரக்கத்தை நாம் முழுமையாக உணரவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய உடல் இச்சைகள், நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், தீய சிந்தனைகள், அது எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடை கற்களாக இருக்கிறது. எவ்வாறு ஊதாரி மைந்தனுக்கு அந்த உலகம் சார்ந்த பற்று, உலக சார்ந்த உடல் சார்ந்த இச்சை, உடல் சார்ந்த மாய கவர்ச்சிகள், உலகம் சார்ந்த பொருள் மீது கொண்ட நாட்டம், எவ்வாறு தந்தையுடைய அன்பை பெறுவதற்கு, தந்தையுடைய அன்பை முழுமையாக சுவைப்பதற்கு தடையாக இருந்ததோ, அதே போல நம்முடைய பாவ வாழ்வும் எல்லாமே இறைவன் நம்மை படைத்த இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, அருளை நாம் உணர்வதற்கு, அவர் தந்த அன்பை உணர்வதற்கு அது தடையாக இருக்கிறது. எனவேதான் இந்த ஒவ்வொரு வழிபாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு. எவ்வாறு அந்த மகன் தந்தையை நோக்கி வருகிற பொழுது தந்தை இயக்கத்தோடு காத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு வாசல் தனியா ஒரு வீடு யோசிச்சு பாருங்க, இமாஜின் பண்ணிக்கணும், ஒரு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்து தந்தை வந்து உட்காந்துருக்காரு, என் பையன் வருவானா வரமாட்டானா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருக்காப்போம். அப்போ தூரத்துல ஒரு பையன் பஞ்சத்துல அடி ஓட்ட மாதிரி ஒருத்தர் வரேன், ஓடி போய் அவன் வர்றதோட இன்னொரு ஓடி பெஞ்சினாரு, கட்டி முத்தமிட்டு அறுசுவை உணவை கொடுக்கிறார். இயேசு புகழ், சோர்வார்வர்களோட இயேசு சொல்லுங்க, இயேசு புகழ், இயேசு புகழ், தூங்குறவளை சொல்லுங்க, இயேசு புகழ், முழிச்சிருக்கிறவன் சொல்லுங்க, இயேசு புகழ். பாராளுமன்ற சவுண்ட் வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் மனமாறி எவ்வாறு ஊதாரி மைந்தன் எவ்வாறு மனமாற ஒரு படி முன் வந்து தந்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று மனம் வந்து செல்ல நேரிட்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு, தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு மனம் மாறி நாம் செல்லுகின்ற பொழுது, எவ்வாறு மோசே அவருடைய நிதியடியை அவிழ்த்தது, அவருடைய பாவ வாழ்வை விட்டுவிட்ட ஒரு நிலையை சுட்டி காட்டியது, அதே போல நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு நாம் ஒரு மனமாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க முயற்சி செய்கின்ற பொழுது, தந்தையாம் கடவுள் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அவன் எத்தனை ஸ்டெப் எடுத்து வைப்பாரு, ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பாரு,
காத்திருக்கிறதோ அதே போல நம்முடைய பாவம் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து நாம் தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி மனம் வருந்துகிறாக நாம் சொல்லுகின்ற பொழுது தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசு இந்த தாவீதின் மகன் நம்மிடம் வந்து ஓடோடி வந்து அன்பு மகனே அன்பு மகளே உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் மனம் திரும்பி நச்சியை நம்பு உன்னுடைய உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்துகிறேன் உன்னுடைய கல்லான இதயத்தை கனிமுள்ள இதயமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி உயிருள்ள இறைவன் நமக்கு நிலையான மன்னிப்பை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சம் கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஒரு நிமிடம் மௌனமாக நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து ஆண்டவரை விலகி சென்ற நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து நாம் யோசித்து மன்னிப்பு கேட்போம். இயேசையா நீங்க எவ்வளவோ எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க, நான் எவ்வளவோ பாவிகளாக இருந்தாலும் உங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சிருக்கீங்க, இரக்கத்தை பொழிஞ்சிருக்கீங்க, நீங்க எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய குற்றம் குறையெல்லாம் மன்னிங்க, நீங்க கண்டிப்பா எங்களுடைய ஆன்மாவை மீட்பீங்க, நீங்க யார் எங்களை இந்த உலகத்தில் யார் எங்களை கைவிட்டாலும் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க, எனவே நம்பிக்கையுடைய பாவத்தை உங்கள்கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தை நீங்க புது உள்ளமாக மாட்டுங்க, தூய் ஆவியை உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை அன்று தாவீது அரசர் பாவம் செஞ்ச பிறகு அவர் மனமாறி உங்களை வந்த பொழுது மீண்டுமாக உங்கள் ஆவியை பொழிந்து பலப்படுத்தினீரே, அதே போல எங்கள் வாழ்வை நீ பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து நாம் ஒரு நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். பாடல்கள் 24 எடுத்துக்கொள்வோம். இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நம்முடைய பாவத்தை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த பாடல் வழியாக நாம் இணைந்து பாடி அன்றாடுவோம். மீண்டுமாக நம்பிக்கையோடு நாம் பாடுவோம்.
இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் மீட்டுவானது என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் பாட்டை பழகியாச்சு நம்பிக்கையோடு நம்ம பாவத்துக்காக மன வருந்துறோங்கிற அந்த ஒரு ஆழமான விசுவாசத்தோட என் எழுந்து நின்று நான் முடிஞ்சவங்க முடியாதவங்க உட்காருங்க பிரச்சனை இல்லை முடிஞ்சவங்க எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆண்டவரை அப்போதான் தூக்கலாம் வராது எந்திரிங்க இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த வெள்ளை நிறத்தில் உயிருள்ள பிரசனமாக நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து நம்பிக்கையோட அவர் நம்ம பாவத்தை மன்னிக்க போறாரு அந்த நம்பிக்கையோட நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் இணைச்சு பார்த்து உயிருள்ள ஆண்டவரை உற்று பார்த்து இந்த பாடலை தொடர்ந்து நான் பாடுவோம் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் உம் குரல் என தெரிந்தும் கேட்காமல் நான் தெரிந்தேன் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் உம் முகத்தை கண்ட பின்னும் பேசாமல் திரும்பிக் கொண்டேன் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் உம் அருள் எழிலிருந்தும் உணராமல் நான் சென்றேன் இயேசுவே என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் உம் வழி அறிந்திருந்தும் நடவாமல் மாறி சென்றேன் உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் உதவாமல் உதவி சென்றேன் உண்மை வாழ்வில் தெளிவிருந்தும் உலக போக்கில் நான் அழிந்தேன் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் என் இயேசுவே என்னை மன்னியும் கருணை ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ நற்கருணை ஆண்டவரே ஆராதனை செய்கிறோ இரக்கத்தின் நற்கருணை ஆண்டவரே மன்னிப்பின் மாமுனியே எங்கள் குற்றம் குறைகள் ஒவ்வொன்றையும் மன்னித்தருளும் சக்கேயுக்கு மன்னிப்பை அளித்தது போலவே
எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிப்பிராக. என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னி. நம்பிக்கையோடு பாடுவோம். மன்னிப்பின் அக்கருணை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே பிறருக்கு நன்மை செய்ய வாய்ப்பிருந்தோம், நன்மை செய்யாமல் இருந்து சுயநலத்தோடு வாழ்ந்திருக்கிறோ, உண்மை வாழ்வில் தெளிவிருந்தோம் இந்த உலகம் சார்ந்த மாய கவர்ச்சிகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். அந்த வேளையை நினைத்து பார்த்து நாங்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறோம். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை உயிருள்ள நற்கருணை ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, இரக்கத்தையும் அருளையும் பொழிபவரே, பரிதண்டுபவர்களையும் பாவிகளையும் இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களையும் அன்பு செய்த இயேசுவே, நீரே எங்கள் பாவங்களை மன்னிப்பிராக. என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். நற்கருணை ஆண்டவரே, திருப்பலின் வழியாக இறைவார்த்தை பகிர்வின் வழியாக அருளடையாள கொண்டாட்டங்கள் வழியாக எங்களோடு நீ பேசினீரே. பல நேரங்களிலே நீர் எங்களோடு உரையாடியதை, நீர் எங்களுக்கு கொடுத்த அருளை ஆசீர்வாதத்தை, நீர் எங்களுக்கு கொடுத்த அன்பை நாங்கள் உணராமல் வாழ்ந்திருக்கிறோம். தாவீதின் மகனே, நீரே எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். உணர்ந்து பாடுவோம். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். நற்கருணை ஆண்டவரே, மன்னிப்பி மாமுனியே, எங்கள் மீது எண்ணாலும் இரக்கம் வைப்பவரே, நாங்கள் எங்களுடைய வார்த்தையாலும் எங்களுடைய செயல்களாலும் பிறருடைய வாழ்வை கெடுத்திருக்கிறோம். பிறரை பற்றி நாங்கள் பல நேரங்களிலே அவதூறாக பேசியிருக்கிறோம். நீரே எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை. எல்லாரும் மாயத்தோடு நம்பிக்கையோடு
ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே எம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறி ஆராதித்து வணங்குகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துகிறாக. தாவீதி மகனே, என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி அந்த கண்ணு தெரியாத பர்த்தலேமில் நம்பிக்கையோடு பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி உம்மை ஊவி அழைத்ததை போல உயிருள்ள நற்கருணை ஆண்டவரே, இதோ நாங்களும் ஜெபிக்கிறோம். தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். என்னுடைய பாவங்களை எல்லாம், குற்ற குறைகள் எல்லாம் நீர் மன்னிப்பீராக என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, நீரே எங்கள் உள்ளத்தை மாற்றுவீராக, என்னுடைய உள்ளத்தை தூய் ஆவியினுடைய உறவிடமாக மாற்றுவீராக, என் உடலை தூய் ஆவியினுடைய உறவிடமாக மாற்றுவீராக. ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, எங்களை மாற்றும், உமக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக, என்னுடைய இதயத்தை நீ மாற்றுவீராக, உடலை கொள்வர்களுக்காக அஞ்சாமல் என்னுடைய ஆன்மாவை கொள்வர்களுக்காக அஞ்ச உயிருள்ள தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, நீரே எங்கள் உள்ளத்தை மாற்றுகிறாக. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை மன்னியும், உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய இரக்கத்தை பொழிந்து நீரே எங்கள் மன்னிக்க வேண்டுமா. இந்த வேலைகளை நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நற்கருணை ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஆராதனை பாடல் வழியாக இந்த ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து தொடர்ந்து ஒவ்வொரு வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். இரக்கத்தின் தேவனை ஆராதிப்பே, உனது பாடுவோம் ஆராதிப்பே. இரக்கத்தின் தேவனை ஆராதிப்பே, வாழ்வழிக்கும் தேவனை ஆராதிப்பே, வழிகாட்டும் விண்மீனை ஆராதிப்பே, வாழ்வழிக்கும் தேவனை ஆராதிப்பே, வழிகாட்டும் விண்மீனை ஆராதிப்பே, வாழ்வழிக்கும் வாழ்வழிக்கும் தேவனை ஆராதிப்பே,
வழிகாட்டுவிண்மீனையாராதிப்பேன் வாழ்வழிக்கும் தேவனை ஆராதிப்பேன் வழிகாட்டுவிண்மீனையாராதிப்பேன் வாழ்வழிக்கும் வாழ்வழிக்கும் ஏசனையாராதிப்பேன் ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை 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 தாவீதின் மகனுக்கு ஆராதனை மீண்டும் அவன் கொண்டே ஆண்டவரை உத்து பார்த்து எல்லோரும் வாய்ந்திருந்து ஹை பிச் தான் உயர்ந்த உச்ச சாயதோடு நான் நம்பிக்கையோடு உயிருள்ள ஆண்டவரை ஆராதனை ஆராதனை என்று சொல்லி நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவருடைய மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறோம் அதற்கு நன்றியாகவும் அவருடைய மன்னிப்பை நான் பெற இருக்கிறோம் அதற்கு நன்றியாகவும் வேலையிலே தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை நம்பிக்கையோடு ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை நற்கொண்டு ஆண்டு விட்டு பார்த்து ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை இயேசுவே ராஜாவே இயேசுவே ராஜாவே ஆராதிப்பே இரக்கத்தின் தேவனை ஆராதிப்பே பாடுவோம் இயேசுவே ராஜா வாழ்வழிக்கும் தேவனை ஆராதிப்பே வழிகாட்டுவின் மீனே ஆராதிப்பே வாழ்வழிக்கும் தேவனை ஆராதிப்பே வழிகாட்டுவின் மீனே ஆராதிப்பே மிடுமாக ஆராதனை ஆராதனை உயிருள்ளின் மகனுக்கு ஆராதனை மிடுமாக ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆபிரகாமின் ஆண்டவரை ஆராதிப்போம் ஈசாக்கின் இறைவனை ஆராதிப்போம் தாவீதின் தலைவனை ஆராதிப்போம் மரியின் மைந்தனை இந்த வேளையிலே ஆராதிப்போம் ஆபிரகாமின் ஆண்டவரை ஆராதிப்பே ஈசாக்கின் இறைவனை ஆராதிப்பே பாடுவோம் ஆபிரகாம் ஈசாக்கின் இறைவனை ஆபிரகாமின் ஆண்டவரை ஆராதிப்பே தாவீதின் தலைவனை ஆராதிப்பே மரியின் மைந்தனை ஆராதிப்பே தாவீதின் தலைவனை ஆராதிப்பே மரியின் மைந்தனை ஆராதிப்பே ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனுக்கு ஆராதனை 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 தாவீதின் மகனுக்கு நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆபிரகாமின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை
பாதத்திலே ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, ஆசீர்வாதம் நிலைத்திருக்க அருள் வீராக. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆராதனை ஆராதிக்கிற தெய்வம் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து பாடுவோம். தாவீது மகளுக்கு ஆராதனை. நற்கருணை ஆண்டவரே, உயிருள்ள இறைவனே, பல்வேறு நோய்களாலும் பிணிகளாலும் வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களையும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களையும் நீரே தொட்டு குணமளிக்கும் அபிஷேகமான குணமளிக்கக்கூடிய அந்த கரத்தினாலே ஒவ்வொருடைய நோய்களை நலமாக்குவீராக. ஆராதனை ஆராதனை. தாவீதின் மகனுக்கு ஆராதனை. முடிந்தது பாடுங்கள். ஆராதனை மகளுக்கு ஆராதனை. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு தூயவர், இயேசு குணமளிப்பவர், இயேசு மன்னிப்பவர், இயேசு ஆசீர்வதிப்பவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.